அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, லக்னம் மகரமாக இருந்தாலும் அல்லது எந்த லக்னம் ராசி மகரம் இருந்தாலும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாகவே தருகிறேன். இது பொது விஷயம்தான், துலா குளியல் துலா ஸ்தானம் என்பது பொதுவான விஷயம்தான். ஆனால் மகர ராசியில் கிட்டத்தட்ட 2008 முதலேயே ஏதேனும் ஒரு சிக்கல் தானாகவே வந்து ஒட்டி கொண்டிருக்கும். எவ்வளவுதான் அறிவு திறமை ஆற்றல் என்றெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மரண கிரகம் ஒன்று சில வேதனைகளை தொல்லைகளை உங்களுக்கு ஒட்டி தந்திருக்கும். அந்த பாவக்கணக்கிலிருந்து பித்ரு சாபங்கள் ஏதேனும் இருந்தால் அல்லது பித்ருக்களுடைய ஆசையை பெற வேண்டுமென்றால் பலவித பூஜைகளையும் பலவித கடன்களையும் உங்களுக்கு பல நிலைகளிலே பதிவுகளாக தந்து கொண்டிருக்கக்கூடிய வரிசையில் இது ஒரு அற்புதமான நிலையில் ஒரு பதிவை தருகின்றேன். துலாம் மாதம் என்றால் என்ன என்று முதலிலே புரிந்து கொள்வோம். சூரியன் கன்னிராசியிலிருந்து அகன்று துலாம் ராசிக்குள் பெயர்ச்சி துவங்கக்கூடிய அந்த நாட்கள் முழுவதுமே துலாம் மாதமாக சொல்லப்படுகிறது. துலாம் துலாபாரம், துலாம் என்றால் தராசு என்று பொருள். ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பெயர் வைக்கப்படவில்லை. வேதத்திலே அற்புதமாக ஒன்றொன்றுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும், அறிவியல் உண்மை இருக்கும். இந்த துலா மாதம் என்பது எப்படி ஒரு பொருளை நிறுத்தால் இரண்டு பக்கமும் சமமாக இருக்குமோ அதுபோல் சூரியன் சென்று நீச்சமாகக்கூடிய, அதாவது சூரியனுடைய அந்த தீட்சண்யம், அந்த வெயில், அந்த உஷ்ணம், நீச்சம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் அது அந்த அளவிற்கு எப்படி மே மாதத்திலே காய்ந்ததோ அதுபோல் காயாது, இப்போது அருளை தரும். அஷ்டமாதிபதியாக மகர ராசிக்கு வருபவர் சூரியன். அந்த சூரியன் மே மாதத்திலே காய்ச்சி எடுத்திருக்கும், இப்போது குளிர்ந்த நிலையிலே உங்களுக்கு அருளை அற்புதமாய் அள்ளி அள்ளி தரக்கூடிய நிலைக்கு மாறக்கூடிய மாதம்தான் இந்த துலா மாதம். இந்த துலா மாதத்தில் துலா ஸ்நானம் என்று செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஐதீகத்திலே எல்லாவற்றிற்கும் அறிவியல் பூர்வ ஒரு விஷயம் என்று ஒட்டி கொண்டிருக்கும். அதை விளக்குவதற்குத்தான் வழிகளோ அல்லது அதை ஆராயாமல் அப்படியே பின்பற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு அது அருளையும் கடாட்சத்தையும் தருகிறது. 12 ராசிகளுக்கும் நதிகள் இருக்கிறது. இது துலாம் மாதம் காவிரியிலே நீராடும் போது பித்திருக்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை நாம் எப்படி கழுவுவது, அதை கழுவுவதற்கு இப்போது நம்மை நாம் துலா ஸ்நானம் மூலமாக காவிரி நதியிலே நாம் நீராட வேண்டும், பாவத்தை கழுவ வேண்டும், கழுவ முடியும் என்கிறது ஐதீகம். பித்ரு சாபங்கள் நீங்கும் அஷ்டமாதிபதி சூரியனுடைய அற்புத அருள். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே மகர ராசிக்கு சூரியன் கெட்டிருந்தால் அரசு வழியிலோ அல்லது ஆட்சி வழியிலோ அனுகூலங்கள் இல்லை, அரசு பணிக்கு செல்ல வேண்டும் அல்லது அரசு கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அற்புத பலனை அள்ளித்தர இந்த காலம் என்பது இந்த துலா ஸ்நானம் என்பது தரும். துலா ஸ்நானம் என்பது சாதாரணமாக சொல்லப்படவில்லை, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நதி இருக்கிறது. மகர ராசிக்கு துங்கபத்ரா நதி இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு மகர ராசிக்காரரும் துங்கபத்ரா நதியிலே சென்று நீராட முடியாது. துங்கபத்ரா நதிக்கரையிலே இருந்தால் அது சரி. 12 ராசிக்கு இருக்கக்கூடிய 12 நதிகளும் அந்தர்யாமியாக பூமியின் வழியாகவே காவிரியிலே வந்து கலக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினால் காவிரி நீர் தடை ஏற்படுத்தப்படும் போது அந்த அந்தர்யாமியாக வரக்கூடிய இந்த 12 நதிகளினுடைய புண்ணியமும் தடைபடும். ஆகையினால் காவிரி நீரில் இந்த துலா மாதத்திலே குளிக்கும் போது அதைதான் துலா ஸ்நானம் என்கிறோம். ஸ்நானம் என்றால் வேறொன்றும் இல்லை, குளியல். துலாம் என்பது இந்த ஐப்பசி மாதம், தமிழிலே ஐப்பசி, ஐப்பசி மாத புனித நீராடுதல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷராசிக்கு கங்கை நதி, ரிஷப ராசிக்கு நர்மதை, மிதுனத்திற்கு சரஸ்வதி, கடகத்திற்கு யமுனை, சிம்மத்திற்கு கோதாவரி, கன்னிராசிக்கு கிருஷ்ணா, துலாம் காவேரி, விருச்சிகம் தாமிரபரணி, தனுசு ராசிக்கு சிந்து நதி, மகரத்திற்கு துங்கபத்ரா.
கும்பத்திற்கு பிரம்மபுத்ரா, மீனத்திற்கு பிரணீதா என்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நதி. இதற்பின்பும் மிகப்பெரிய ஒரு தத்துவம் அடங்கி இருக்கிறது, எதற்கு இந்த நதிகள் இந்த ராசிக்கு என்று. தொடர்ந்து இணைந்திருக்கும் போது வருங்காலங்களிலே இதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். இப்போது இந்த நிலையில இந்த சிறப்பு விஷயம், இதை பற்றி நாம் பேசுகிறோம். மாதங்கள் ஏன் துலாம் என்று வைத்தார் என்றால், இரவு பகல், பகல் பொழுதும் இரவு பொழுதும் கிட்டத்தட்ட சரி நிகர் சமானமாக வரக்கூடிய அமைப்பிலே வரக்கூடிய மாதம்தான் இந்த துலா மாதம். துலா மாதத்திலே காவிரி கரையிலே செய்யப்படக்கூடிய முன்னோர்களுக்கான சிரார்த்தம், தர்ப்பணம், பிண்டதானம் இவையெல்லாம் ஒரு கல்ப கோடி வருஷத்தில் நீங்கள் பித்ருகளுக்கு திருப்தி செய்த பயனை தரும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் மகர ராசி என்பர்களே பெரும்பாலும் இந்த அஷ்டமாதிபதி தரக்கூடிய அந்த சில விஷயங்களிலே பிரச்சனை என்று இருந்தால், நிச்சயமாக இந்த அஷ்டம சூரியன், எல்லா மகர ராசி மகர லக்னத்துக்காரர்களுக்கும் அஷ்டமாதிபதி சூரியன்தான். அந்த சூரியன் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் எங்கு இருக்கிறாரோ அதை பொறுத்து பலனை தருவார். ஒருவேளை சூரியன் சனி பகவானால் பார்க்கப்படுகிறார் என்றால் அது மற்றவர்களுக்கு ஆகாது, உங்களுக்கு அது கோடி புண்ணியம், குபேர சம்பத்தை ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே மகர ராசியை நுட்பமாக ஆராய்ந்து தான் பலன் சொல்ல முடியும். ஏனென்றால் எது மற்றவர்களுக்கு ஆகாதோ, எது மற்றவர்களால் முடியாதோ அதை எளிதிலே சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் கூட உடனடியாக ஒன்று கிடைத்து விடுமா? இல்லை, பல விதமான போராட்டத்திற்கு பின்பு தான் கிடைக்கும். பிரம்மா முதலான சகல தேவர்களும், சரஸ்வதி, கௌரி, இந்திராணி, லக்ஷ்மி ஆகியோர்களும் அப்சரசுகளும் இந்த மாதத்திலே காவிரியிலே வந்து ஸ்நானம் செய்கிறார்கள். அதுவும் மிக விருப்பத்தோடு இந்த துலா மாதத்திலே ஸ்நானம் செய்வதாக ஐதீகம். அதற்காக எங்கு காட்டு செல்போனிலே படம் பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத மூச்சு காற்றை போல் இறைவனும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஆட்டு வைத்து கொண்டிருக்கிறான். பெரும்பாலும் அக்டோபரிலே பாதியிலே துவங்கி நவம்பர் மாதம் பாதி வரை இந்த ஐப்பசி மாதம் இந்த துலாம் ராசியிலே சூரியன் சஞ்சாரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆகினாலே காவிரி நதிக்கரையிலே சென்று காவிரியிலே நீராட முடிந்தவர்கள் நீராடுவது சிறப்பு. இல்லை என்றால் இந்தியாவில் எங்கிருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய இல்லத்திலே நீரை எடுத்து, உன்னை நான் காவிரிக்கு சமமாக நினைக்கின்றேன், இந்த நீர் அந்தர்யாமியாக இந்த நீரிலும் காவிரி கலந்திருக்கிறது என்று நினைத்து நீராடுவது சிறப்பை தரும். ஐப்பசியில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே காவிரியில் நீராட வேண்டும். அது மகாவிஷ்ணுவினுடைய அருளை நமக்கு தந்துவிடும். ஆகையினால் மகரத்திற்கு மகாவிஷ்ணுவினுடைய மாபெரும் அருள் எளிதிலே கிடைக்கும். அதுவும் இந்த நீராடுதல் மூலமாக, ஐப்பசி நீராடுதல் மூலமாக உடனடியாக கிடைக்க வாய்ப்பு. காரணம், திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்குள் தான் அடங்கும். அது மட்டுமல்ல, இம்மாதத்தில் சூரிய உதயத்திற்கு சுமார் 1.5 நேரத்திற்கு முன்பாக காவிரியிலே மும்மூர்த்திகளும், 30 முக்கோடி தேவர்களும், முனிவர்களும், சித்தர்களும், ரிஷிகளும் நீராடுவதாக ஐதீகம். ஆகையினாலே இப்படி மும்மூர்த்திகளோடு இணைந்து, 30 முக்கோடி தேவர்களோடு, ரிஷிகளோடு, முனிவர்களோடு, சித்தர்களோடு இணைந்து நீராடுவது என்பது எளிதான விஷயமா? அதை எளிதிலே நீங்கள் பெறுகிறீர்கள் என்று புரிந்து இந்த துலா ஸ்நானத்திலே ஈடுபட வேண்டும். இந்த மாதத்திலே முழுவதும் தினமும் செய்தாலும் சரி, முடியவில்லை என்றால் கடைமுகம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி வரக்கூடிய கடைசி நாளிலே முடிந்தால் நீராடுவது சிறப்பு. இதனை முடவன் முழக்கு, அதாவது எல்லா நாளும் முடியவில்லை என்றாலும் கடைசி அந்த நாளிலே முடித்துவிடக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படுகிறது என்றால் அது அற்புதம்தான். கார்த்திகை மாதம் முதல் தேதியன்று நீராடியும் துலாஸ்தானத்தினுடைய பயனை பெற முடியும் என்கிறது சிறப்பான நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அற்புத நூலெல்லாம். இதனால் என்ன நடக்கும்? அழகு கூடுகிறது, ஆயுள் கூடுகிறது, கல்வி வளம் வருகிறது, செல்வம் சேர்கிறது, வீரம் ஊற்றெடுக்கிறது, திருமண வரம் கிடைக்கிறது, குழந்தை பேறு போன்றவையெல்லாம் அற்புதமாக அமைகிறது என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு ஐப்பசியிலே
தங்க குடத்தில் அம்மா மண்டபம் காவிரி நதிக்கரை படித்துறையிலிருந்து புனித தீர்த்தரத்தை சேகரித்து ஸ்நானம் செய்யப்படுகிறது, அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதை யானை மீது கொண்டு வந்து அபிஷேகம் செய்யக்கூடியது. ஆகையினால் இதிலே பல சிறப்புகள் இருக்கிறது. காவிரி நீராடுதல் என்பது அவ்வளவு சிறப்பு. காவிரியிலே இந்த துலா மாதத்தில் நீராடுவதன் மூலமாக கங்கைக்கு நிகராக அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று ஈசனே சொன்னதாக ஐதீகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தானம், தர்ப்பணம் இவை எல்லாமே இங்கு செய்யும்போது பாவங்களெல்லாம் விலகி புண்ணியம் கிடைக்கும் என்று அற்புதம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனன் துலாசானம் செய்து ஸ்ரீ ரங்கநாத பெருமானை துதித்து சுபத்ராவை மனம் புரிந்ததாக புராணங்கள் கூறுகிறது. இப்படி திருமண வரம் ஏற்படுவதை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த திருமண வரம் தடைபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மகர ராசி என்பர்களே இது அற்புதத்தை தரும். அது மட்டுமல்ல, வீரஹத்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் என்பது நன்கு படித்து பாண்டித்யம் பெற்று இருப்பவர்களை தொல்லை செய்வது, வதம் செய்வது மூலமாக வரும். வீரஹத்தி தோஷம் என்பது அசுரர்களை அழிக்கும் போது, அவன் வீரன் தானே, அந்த அசுரர்களை அழிக்கும் போது மகாவிஷ்ணுவையே பற்றி கொண்டது. அப்போது அந்த பாவத்தை போக்குவதற்கு, அந்த தோஷத்தை போக்குவதற்கு காவிரியிலே ஐப்பசி மாதத்திலே நாக சதுர்த்தி அன்று துலாஸ்தானம் செய்து தோஷத்தை நீக்கி கொண்டார் என்று தான் நமக்கு காவிரியினுடைய சிறப்பு கூறுகிறது. இப்படி இந்த துலாஸ்தானத்திற்கு மகிமைகளை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நதிகளில் முக்கியமான நதியாக வேத ஆகமங்களால் போற்றப்படக்கூடிய நதியாக, அது மட்டுமல்ல உடலானது பாவத்திலால் ஆனது அதை சுத்தமாக்குவதற்கான நதியாக, ஆயுள், ஆரோக்கியம், சௌபாகியம், குழந்தை வரம், ஆத்ம ஞானம் ஆகியவற்றை அருளக்கூடிய இந்த நதியை, இவற்றையெல்லாம் தந்தருள், பாவத்தை நீக்கியருள் என்று ஐப்பசியிலே நீராடும் போது ஜென்ம பாவங்களையெல்லாம் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பித்ருக்கள் செய்த பாவங்கள், சாபங்கள், பித்துக்கள் தந்திருக்கக்கூடிய ஏதேனும், அதாவது அவர்கள் திருப்தி இல்லாத நிலையிலே சாபம் வந்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் கல்ப காலத்து பித்ருக்கள் என்றால் யோசித்து பாருங்கள், அப்படி ஒரு சிறப்பை இது தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இதில் நீராடுவது இந்த தங்க குடத்திலே துலா குளியல் ஸ்ரீரங்கநாதனுக்கு. நாம் இந்த நாளிலே மட்டும்தான் தங்க குடத்திலே, மற்ற நாளிலெல்லாம் காவிரியில் வெள்ளி குடத்திலே நீரெடுத்து அந்த நீராட்டு, அந்த திருமஞ்சனம் இவையெல்லாம் நடக்கும். இப்போது நீங்கள் நீராடுவதன் மூலமாக என்ன சிறப்பு பெறுவீர்கள் என்றால் பாவத்தை போக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இந்த நாளிலே அதுவும் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே நீராட முடிந்தால் அங்கு சென்று நீராடுங்கள். இல்லையென்றால் உங்களுடைய இல்லத்திலேயே கையிலே நீரை எடுத்து காவிரியாக பாவித்து, நதிகளில் முக்கியமான காவிரியாக இந்த நீரை நினைக்கின்றேன், வேத ஆகமங்கள் போற்றப்படக்கூடிய நதியின் உடைய புண்ணியத்தை இறுங்கி தாரும், என்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் போக்கி ஆயுள், ஆரோக்கியம், சௌபாகியம், சந்தானம் ஆகியவற்றையும் ஆத்ம ஞானத்தையும் அருள்வாய் காவிரியே என்று அதை அந்த நீரிலே கலந்து நீராடுவதன் மூலமாக சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. இந்தியாவிலே இமயமலையிலிருந்து அதற்கு நம்முடைய தென்பகுதி வரை இருக்கக்கூடிய நீருக்குத்தான் இந்த புனிதத்தன்மை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் எனக்கு முன்னோர்கள் எனக்கு சொல்லித்தந்தது, அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ரிஷி முனிவர்களின் மூலமாக பெறக்கூடிய அந்த பெற்ற தீட்சையின் மூலமாக உங்களுக்கு சொல்வது. இதன் காரணமாக நீங்கள் நைன் நதியை பற்றி கேட்டால் நைன் நதியின் புனிதத்தன்மையை பற்றி வேதம் நமக்கு இங்கேனும் சொல்லியிருக்கிறதா என்றால் அப்படி சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு சொல்கின்றேன். நிச்சயமாக இந்தியாவில் எங்கிருந்தாலும் இப்படி ஒரு நீராடுதல் சிறப்பை தரும். மற்ற நாடுகளிலிருந்து கேட்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், கங்கை நீர் உங்கள் கையிலே இருந்தால் சிலர் வாங்கி வைத்திருப்பீர்கள், அதை ஒரு துளியாவது உங்களுடைய குளிக்கும் நீரிலே கலந்து நீராடலாம், இல்லை என்றால் நீராடக்கூடிய அந்த நீரையே காவிரி நீராக நினைத்து அந்தர்யாமியாக வருபவள் அங்கும் வருவாள் என்று நினைந்து நீராடுவதன் மூலமாக துலாம் ராசியிலே நீச்சு நிலையிலே இருக்கக்கூடிய சூரியன்
அற்புத அருளை உங்களுக்கு தந்து அஷ்டமாதிபதியினுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி ஏழரை சனியில வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் பகிரலாம். இது பொதுவானது. மகரத்திற்கு ஏன் சொல்கிறேன் என்றால், சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமான துலாம், அந்த துலாம் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய இடத்துல ஒவ்வொரு வருடமும் சூரியன் வரக்கூடிய மாதங்கள் தான் இந்த துலா மாதம். ஆகையினாலே நீங்கள் நிச்சயமாக இதை செய்து, அதாவது துலா ஸ்நானம் செய்து முடிந்தால் காவிரியிலே, இல்லை என்றால் இல்லத்திலே நிச்சயமான அருளை பெறுங்கள். முடிந்தவரை காவிரியிலே நீராடுவது சிறப்பை தரும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பொதுவாக இது எல்லோருக்கும் பொருந்தும், மகர ராசிக்கு சிறப்பாக பொருந்தும். நன்றி.